வெல்கம் டு ஆல் சிவில் சர்வீஸ் நம்ம பார்க்க போகிறது மான்சூன் கிளைமேட் அதாவது கூப்பன் கிளாசிபிகேஷன்ல ஏஎம் டைப் ஆஃப் கிளைமேட்டை பார்க்க போறோம் இதுல நான் சில இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சன்னுடைய மூமெண்ட் அதாவது அப்பர் அண்ட் மூமெண்ட் ஆஃப் சன் படிச்சிருப்பீங்க நார்த் வோர்டு மூமெண்ட் சவுத் வோர்டு மூமெண்ட் அதெல்லாம் நான் வந்து ட்ராபிக்கல் கிளைமேட்டு வீடியோவிலே தெளிவா சொல்லிட்டேன் அதனால அதை பத்தி இங்கே டீப்பா நான் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் டைரெக்டா கான்செப்டுக்கு தான் போகுவேன் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் அதாவது சன் மூமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுனா நீங்க டிராபிக்கல் கிளைமேட் அதாவது ஏஎஃப்ஓ பார்த்தாலும் சரி இல்லை ஏ கிளைமேட்னு நான் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் அதை பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும் இப்ப மான்சூன் கிளைமேட்டை பத்தி பார்க்கலாம் ஒரு ரீஜனில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் சீசன்ல ஒரு விண்டோ அடிக்கும் அதே ரீசன் இன்னொரு சீசனில் வந்து அந்த விண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் அடிக்கும் இதே மாதிரி சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்டு தான் மான்சூன் கிளைமேட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்போ இந்தியாவில் மான்சூன் கிளைமேட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன் அதாவது சம்மர் மந்தில் வந்து சவுத்து வெஸ்ட்டு மான்சூனுடைய டைரக்ஷன் அங்கே காட்டியிருக்கேன் அதே மந்தில இந்தியாவில் விண்டுடைய டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அதாவது நார்த் ஈஸ்ட் டேரக்ஷன்ல இருந்து சவுத் வெஸ்ட் டேரக்ஷனுக்கு அதே விண்டு ரிவர்ஸா அடிக்குது இப்படி சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்டை தான் நம்ம மான்சூன் கிளைமேட்னு சொல்றோம் இந்த மான்சூன் கிளைமேட்டு ஈக்வேட்டருக்கு ரெண்டு சைடும் ஃபைவ் டிகிரியிலேருந்து இருந்து தேர்ட்டி டிகிரி லாட்டிடியூட் முடியா பார்க்க முடியும் அதை தான் நான் இங்க காட்டியிருக்கேன் மான்சூன் கிளைமேட் ரீஜன் வேர்ல்டுல எந்தெந்த ரீஜன்ல இருக்குங்கிறது இந்த லாட்டிடியூட்ல தான் மான்சூன் கிளைமேட்டை பார்க்க முடியுங்கிறதையும் உங்களுக்கு டைக்ராம்ல தெளிவாக காட்டியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் சன் வந்து நார்த்தோட நோக்கி மூவாகும் அதுக்கப்புறம் சவுத்தோட நோக்கி மூவ் ஆகும் இதுதான் அப்பர் அண்ட் மூமெண்ட் ஆஃப் சன்னு சொல்றோம் அப்படி சன்னு மூவ் ஆகும்போது இந்த ட்ரேட் விண்ட் பெல்ட்டும் நார்த்து நோக்கியும் சவுத்து நோக்கியும் மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆகிற ரீஜன்ல தான் இந்த ஏஎம் கிளைமேட்டும் வரும் அதான் வேர்ல்டு மேம் காட்டியிருக்கேன் ஈகோட்டோரியல் லைனை காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் ரீஜனாக நார்த்லேயும் சவுத்துலேயும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இந்த ரீஜனில் வந்து ட்ரேட் விண்டு அடிக்குங்கிறதையும் இப்போ நான் இந்த டைக்ரமில் காட்டியிருக்கேன் எந்த டைமில் இந்த ட்ரேட் விண்டு இந்த பொசிஷனில் இருக்கும் அதாவது மார்ச் டுவெண்ட்டி ஒன்னுலேயும் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல இந்த பொசிஷன் அதாவது சென்டர் வந்து ஈக்வட்டர்ல சென்டர்ல இருக்கும் நம்ம படிச்சோம் அந்த டைம்ல ட்ரேட் விண்ட் அதாவது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டும் சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்டும் இந்த ரீஜன்ல தான் இருக்குங்கறத உங்களுக்கு டயக்ராம்ல காட்டியிருக்கேன் இப்போ சன் வந்து மார்ச் டொண்ட்டி ஒன்னுல ஈக்வட்டரில் இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ சன் வந்து நார்த்துவோட நோக்கி மூவ் ஆகிருக்கு இந்த டயக்ராமில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதாவது ஜூன் டுவெண்ட்டி ஒன்னில் சன் வந்து மிட் டே சன்னா இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இருக்கும் அப்போ வந்து அந்த ட்ரேட் விண்டு ரீஜன் எந்த ரீஜனுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்குங்கிறது இங்கே நான் தெளிவாக காட்டியிருக்கேன் அதாவது ட்ரேட் ட்ரேட்விண்டு ரீஜன் இந்த இடத்துல இருந்து இப்போ நார்த்தோட நோக்கி இந்த ட்ரேட் விண்டு பெல்ட் வந்து மூவ் ஆகியிருக்குங்கிறது இந்த டயக்ராமில் தெளிவாக காட்டியிருக்கேன் வேர்ல்டு எப்படி இந்த ட்ரேட் பெல்ட் ஷிப்ட் ஆயிருக்குங்கிறத காட்டியிருக்கேன் போது ஆன் ஷோரா இருக்கும் அதாவது கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி உங்களுக்கு wind அடிக்கும் அடுத்த ஆறு மாசத்துக்கு லேண்ட்ல இருந்து கடலை நோக்கி wind அடிக்கும் அது நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆன் ஷோர்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆஃப் ஷோர்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் காட்டியிருக்கேன் நார்த்தோட நோக்கி சன்னு மூவாகும் போது அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஆன் ஷோர் விண்டு நம்ம சொல்றோம் அதாவது கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வந்தது அடுத்த ஆறு மாசத்துல சன்னு வந்து சவுத்தோட நோக்கி ஆயிடுச்சு அப்படி மூவாகும் போது அதே ரீஜன் என்ன விண்டுக்கு ஆளாகுது அதாவது ஆஃப் ஷோர் லேண்ட்ல இருந்து ஓஷனை நோக்கி போகுது ஈஸ்ட் தான் மான்சூன் கிளைமேட்டு அதைத்தான் நான் இங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கேன் அதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதாவது சன் வந்து நார்த்தோட நோக்கி மூவாச்சுன்னா பிரஷர் பெல்ட் நார்த்தோட நோக்கி மூவாகும் அந்த தான் இந்த டைகிராமில் நான் காட்டியிருக்கேன் அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது இந்த ட்ரேட் விண்ட் பெல்ட் ரீஜன்லயே தான் இந்த மான்சூன் கிளைமேட்லாம் வேர்ல்டில் வருது அதாவது இப்போதைக்கு இந்த டைகிராமில் நான் காட்டியிருக்கிறது வந்து ஆன் ஷோர் விண்டு அதுவே சவுத்தோட நோக்கி சன்னு ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட் விண்ட் பெல்ட்டு சவுத்தோட நோக்கி மூவாச்சு அப்போ அதே ரீஜன் வந்து இப்போ ஆஃப் ஷோர் விண்டுக்கு ஆளாகுது அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட் பெல்ட்டுக்கு கீழே இந்த ஏஎம் கிளைமேட் வருங்கிறது இந்த டைகிராமில் நான் காட்டியிருக்கேன் இந்த டைகிராமில் நான் காட்டியிருக்கிறது சன் வந்து சவுத்தோட நோக்கி மோவி ட்ராபிக் ஆப் கேன்சர்ல டிசம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்கும் அப்போதைக்கு இந்த ட்ரேட் விண்டு பெல்ட்டு எதை நோக்கி மூவாயிருக்கு அதாவது சவுத்தோட நோக்கி மூவாயிருக்குங்கிறத நான் அங்கே காட்டியிருக்கேன் அப்ப சன்னு வந்து நார்த்தோட நோக்கியோ இல்ல சவுத்தோட நோக்கியோ ஆச்சுன்னா இந்த ட்ரேட்விண்ட் பெல்ட்டு நார்த் நோக்கியும் சவுத் நோக்கியும் மூவாங்கிறத இந்த டயக்ராம்ல உங்களுக்கு நான் தெளிவா காட்டியிருக்கேன் அப்ப இந்த ஏஎம் கிளைமேட் ரீஜன்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் அப்ப இந்த ஏஎம் கிளைமேட்ல மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் அந்த மீன் ஆனுவல் டெம்பரேச்சர்லயே சம்மருக்கும் வின்டருக்கும் டிஃபர் ஆகும் அதாவது சன்னு நார்த்தோட நோக்கி மூவானாலோ சவுத்தோட நோக்கி மோனாலோ இந்த மீன் ஆனுவல் டெம்பரேச்சர்ல வந்து டிஃபர் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ப ஏஎம் கிளைமேட் ஜோனுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி செவன்லேருந்து தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இருக்கும் இந்த ரீஜன்லயே மே ஜூன்ல டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்கும் மழை காலத்துல வந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்ல இருந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ப சன் வந்து சவுத்தோட நோக்கி மூவாச்சு அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி டூல ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல வந்து சன் இருக்கும் அப்படி இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து சம்மரு நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து வின்டர் அப்ப நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற மான்சூன் ரீஜன் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் கீழே வரும் அப்படி வரும்போது டே வந்து நார்மலா டென் டவன் ட்வெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்குள்ள இருக்கும் இந்த ஏஎம் கிளைமேட் ஜோன்லயே கோஸ்டலுக்கும் இன்லாண்டுக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆகுது அதாவது கோஸ்டல் வந்து ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து குறைவா இருக்கும் அந்த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன டே டைமுக்கும் நைட் டைமுக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருக்கும் ஆனா இதுவே டைலூன் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து லேண்டை நோக்கி அதாவது லேண்ட்ல உள் நோக்கி போக போக உங்களுக்கு அதிகமாகும் இந்த ஏஎம் கிளைமேட் ஜோன்ல இந்த ஏஎம் கிளைமேட் ஜோன்ல ஏர் பிரெஷர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது சன்னு வந்து நார்த்தோட நோக்கி மூவாகும் போது நார்த் நெமஸ்பியர்ல வந்து சம்மர் அப்ப லேண்ட் வந்து ஹீட்டா இருக்கும் ஓஷன் வந்து அதை காட்டிலும் கூலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சம்மர் மந்தில் லேண்ட்ல வந்து லோ ப்ரெஷரும் ஓஷனில் வந்து ஹை ப்ரெஷரும் இருக்கும் அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி விண்டு ஆகும் அதை தான் நம்ம சவுத்து வெஸ்ட்டு மான்சூன்னு சொல்கிறோம் அதே சன்னு வந்து சவுத்தோட நோக்கி மூவாகும் போது இந்த ட்ரேட் விண்டோ என்ன சவுத் சவுத்தோட நோக்கி மூவாகும் அப்படி மூவாகும் போது நார்த்தன் எம்மிஸ்பியரில் வந்து வின்டர் இப்போ வின்டரில் வந்து லேண்டில் வந்து ஹை பிரெஷரும் ஓஷனில் வந்து லோ பிரெஷரும் இருக்கும் அப்படி இருக்கும்போது லேண்டு டு ஓஷன் தான் விண்டு வந்து மூவாகும் அதை தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன்னு சொல்கிறோம் அதைத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கேன் சன் வந்து நார்த்தோட நோக்கியோ சவுத்தோட நோக்கியோ மூவாகும் போது பிரஷர்ல டிஃபர் ஆகுது அதாவது லேண்ட்ல ஒரு டைம் ஹை ப்ரெஷரும் லேண்ட்ல ஒரு டைம் வந்து லோ ப்ரெஷரும் வருது அதுக்கு காரணம் மைக்ரேஷன் ஆஃப் தி சன்னு தான் அதனால விண்டோடைய டைரக்ஷனும் மாறுதுங்கிறது தான் அந்த டயக்ராம்ல பார்த்தோம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை தான் வின்டர் மான்சூன் நம்ம சொல்றோம் அந்த விண்டர் மான்சூனே நார்த் ஈஸ்ட் ட்ரேட் ட்ரேட்ல ஒரு பாட்டு தான் அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூனே நார்த் ஈஸ்ட் ட்ரேட் ட்ரேட்ல ஒரு பாட்டு தான் அதே ரீஜன் சம்மர் சீசன்ல அந்த ரீஜனில் ஐடி சி இருக்கும் இன்டர் ட்ராபிக்கல் கன்வெர்ஜன் சோன் அப்ப சம்மர்ல வந்து சன் வந்து நார்த்தோட நோக்கி மூவாகும்போது போது சன்னோடே சேர்ந்து இந்த ஐடி சி வரும் அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் ட்ரேட் விண்டு அடிச்ச இடத்துல சம்மர் சீசன்ல ஐடி சி செட் இருக்குன்னு சொல்றாங்க இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை தான் ஆஃப் ஷோர் விண்டுன்னு நம்ம சொல்றோம் ஏன் ஆஃப் ஷோர் அது லேண்ட்ல உருவாகி ஓஷனை நோக்கி போறதால தான் ஆஃப்ஷோர் ஷோர் விண்டுன்னு இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனை சொல்றோம் அப்படி போற விண்டு நார்மலா ட்ரையாக தான் இருக்கும் தான் நார்த் ஈஸ்ட்டு மான்சூனில் இந்தியாவில் வந்து அதிகம் மழை பெய்யாத காரணம் ஒருவேளை இந்த விண்டு போற வழியில ஓஷியானிக் ஓசியானிக் ஏரியா இருந்ததுன்னா அங்கே மாய்டரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அடுத்தது லேண்டை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு மழையை கொடுக்கும் அதனாலதான் தான் வின்டர் அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ல தமிழ்நாடுல மழை பெய்யறதுக்கு காரணம் பே பெங்கால வந்து மாய்டரை பிக்கப் பண்ணிட்டு வந்து லேண்டை கடந்து போகும்போது அதாவது தமிழ்நாட கடந்து போகும்போது மழையை கொடுத்துட்டு அந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு வந்து போகுது அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து போகுதுன்னு சொல்றேன் அதே இந்த ஏஎம் மான்சூன் கிளைமேட்டு சம்மர் சீசன்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்ப சம்மர் சீசன்னா சன்னு வந்து நார்த்தோட நோக்கி மூவாயிருக்கு அப்படி மூவாகிறதால விண்டுடைய டைரெக்ஷன் டோட்டலா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்ப நார்த்தோட நோக்கி சன்னு மூவாயிருக்கும் போது இப்ப சன்னு வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்கு அப்படி இருக்கும் போது லேண்ட்ல வந்து உங்களுக்கு பிரெஷர் சிஸ்டம் டோட்டலா சேஞ்ச் ஆகும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அப்ப சன்னு வந்து நார்த்தோட நோக்கி மூாய் வந்திருக்கு அப்ப नॉर्थன் hemispheres வந்து summer அப்படி இருக்கும்போது போது, ல வந்து high temperature லோ low pressure இருக்கும் அந்த low pressure zone தான் intertropical convergence zone சொல்றோம் அந்த regionல தான் வந்து இந்த trade wind மீட் ஆகும் சரி சம்மர் சீசன்ல வந்து ஹை டெம்பரேச்சரும் லோ டெம்பரேச்சரும் ஹை பிரெஷரும் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்ப பிரஷர் கிரேடியன் வந்து ஓஷன்ல இருந்து லேண்ட நோக்கி இருக்கு அதுதான் காரணம் இந்த சவுத்து வெஸ்ட் மான்சூன் வந்து சம்மர் சீசன்ல வரதுக்கு அதாவது ஓஷன்ல வந்து பிரஷர் அதிகமாகவும் லேண்ட்ல வந்து பிரஷர் குறைவாகவும் தான் ஓஷன்ல இருந்து லேண்டை நோக்கி உங்களுக்கு விண்டு வருது அந்த விண்டு தான் ஆன்ஷோர் விண்டு அதை தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம சொல்றோம் இதுவரையிலும் நார்த் ஈஸ்ட் மான்சூனை பார்த்தோம் சவுத் வெஸ்ட் மான்சூனை பார்த்தோம் டெம்பரேச்சர் எப்படி லேண்டில் இருக்கும் ஓஷனில் இருக்கும் ப்ரெஷர் எப்படி டிஃபர் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ப்ரிசிபிட்டேஷன் எப்படி இருக்கும் இந்த ஏஎம் கிளைமேட் ஜோனில் இந்த ஏஎம் கிளைமேட் ஜோனில் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து மூணு விதத்தில் இருக்கும் அதாவது சைக்ளோன் வழியாக ரெயின்ஃபால் இருக்கும் அதுக்கப்புறம் ஓரோகிராஃபிக் வழியாகவும் ரெயின்ஃபால் உண்டு அதுக்கப்புறம் கன்வெக்டிவ் மெக்கானிசம் வழியாகவும் இந்த ஏஎம் கிளைமேட்டில் உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து பிரிசிபிட்டேஷன் வந்து ஓரோகிராஃபிக் டைப்பில் எப்படி மழை வரும் அதாவது ஓஷன்ல இருந்து விண்ட் வந்து லேண்டை நோக்கி அப்ரோச் ஆகும்போது அது அசண்ட் ஆகும் ஒரு மலையில அப்படி அசண்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஹைட்டை ரீச் பண்ண அங்கே அங்க கண்டென்சேஷன் நடந்து மழை கொடுக்கறது தான் ஓரோகிராஃபிக் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் அப்போ ஏஎம் கிளைமேட்ல ஓரோகிராபிக் ரெயின்ஃபாலும் உண்டு இந்த ஏஎம் கிளைமேட்லேயே சைக்ளோன் வழியாகவும் மழை வரும் அதே டைம்ல கன்வெக்டிவ் மெக்கானிசம் வழியாகவும் மழை வருங்கிறதா இங்கே நான் காட்டியிருக்கேன் சைக்ளோன்னா உங்களுக்கு தெரியும் கன்வெக்டிவ் ரெயின்ஃபால்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால இந்த மூணு டைப்ல தான் இந்த ஏஎம் கிளைமேட்டில் உங்களுக்கு ரெயின்ஃபால் உண்டு அப்ப இந்த ஏஎம் கிளைமேட் ஜோன்லயே ரெயின்ஃபால் வந்து சம்மர் சீசன் அதாவது சவுத் வெஸ்ட் டு மான்சூன்ல தான் அதிக ரெயின்ஃபால் அதுவும் த்ரீ மந்த் தான் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இந்தியாவில் போய் அதுக்கப்புறம் ட்ரை வின்டர்லயும் அதாவது வின்டர் மந்த்லையும் அந்த ஜூனுக்கு முன்னாடி இருக்கிற சம்மர் மந்த்லையும் ரெயின்ஃபால் வந்து மிக மிக குறைவா இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெயின்ஃபாலே அதிகமா இருக்கும் அதான் எயிட்டி பர்சன்ட் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சீசனுக்கு சீசன் வந்து ரெயின்ஃபால் வேற ஆகறதால அங்க வந்து எல்லா வெஜிடேஷனும் டிசிட்டியஸ் டைப் ஆஃப் வெஜிடேஷன் தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மான்சூன் அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் தான் அதிக ரெயின்ஃபாலே உண்டு அது ஆன் ஷோர் விண்டு அதாவது ஓஷன்லேருந்து லேண்டை நோக்கி உங்களுக்கு விண்டு வரதால அது ஆன் ஷோர் விண்டுன்னு சொல்கிறோம் அப்போ ஆன் ஷோர் விண்டுனாவே அதிக மழையை கொடுக்கும் அப்போ மான்சூன் அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மிட் ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த விண்டு வந்து ஓஷன்லேருந்து லேண்டை நோக்கி அப்ரோச் பண்ணும்போது அது ஓரோகிராஃபிக் டைப் ஆஃப் ரெயின்ஃபாலை தரும்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ல ரெயின்ஃபால் வந்து தமிழ்நாடு ஆந்திரா சவுத் ஈஸ்ட் கர்நாடகா சவுத் ஈஸ்ட் கேரளாவில் மழை பெய்யும் அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் உருவாகிறது லேண்டா இருந்தாலும் அது நான் கிரீன் கலர்ல காட்டியிருக்கேன் இல்லையா அதெல்லாம் ஓஷன்ல வர விண்டு அப்போ ஓஷன்ல வரும்போது மாஸ்டரை பிக்அப் பண்ணிக்கிட்டு லேண்டை அப்ரோச் பண்ணும்போது அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாவா அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு மழையை கொடுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது தமிழ்நாட்டுல மழை உண்டு சவுத் ஈஸ்ட் கர்நாடகா சவுத் ஈஸ்ட் ஆந்திரா சவுத் ஈஸ்ட் கேரளாவுல நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல ரெயின்ஃபால் உண்டு அதுக்கப்புறம் இந்த ஏஎம் கிளைமேட் ஜோன்ல நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்கும் அதாவது ஈக்குவேட்டர்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பிளான் ஸ்பீசிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏஎம் கிளைமேட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து தான் இருக்கும் அந்த ட்ரீ எல்லாம் டெசிடியூஸ் காரணம் உங்களுக்கு தெரியும் சீசனுக்கு சீசன் வந்து ரெயின்ஃபால் வேறையாகிறதால இந்த ஏஎம் கிளைமேட் ஜோன்ல வந்து டெசிடியூஸ் டைப் ஆஃப் ட்ரீ தான் இருக்கும் அதுல எந்தெந்த ட்ரீ இருக்குன்னு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சால் டீக்கு பம்பு மேங்கோ மகுவா ஜமுன் நீம் சிஷியம் இந்த ட்ரீஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் அப்ப என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீ எந்தெந்த ரீஜன்ல வாழும் அதுக்கு காரணம் என்ன அதெல்லாம் நீங்க படிச்சீங்க இப்ப ஏஎம் கிளைமேட் ஜூனுனாவே நாவே நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதும் கூப்பன் கிளாசிபிகேஷன்ல இதுக்கு மேல நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ கைஸ்